ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸ்தரசே சரசே நம சரசஸ்பதையே புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிருதிவே எல்லாம் எல்லாமல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே நானூற்றி நாற்பத்தி நான்காவது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் இன்றைய தினம் நினைத்ததை நிறைவேற்றும் சிவாலய தேவதைகள் அப்படின்னு போகிறோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துன்னு வரோம் அப்படின்னா சிவாலயங்களில் உருவமற்று ஆனால் இருப்பதாக கருதி வழிபடப்படுகிற தேவதைகள் அது பூசனை காலத்தில் அதை ஒன்றையும் பார்த்துன்னு வரோம் அப்படி பார்க்குற பொழுது மகாபர்வத்தம் அப்படின்னு பொதுவாக மலை அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா இமயமலை சைவர்கள்னால் இமயமலை வைணவர்கள்னால் ஏழுமலை வந்து தான் ஆகணும் அதை ரொம்ப அழகாக சொல்லுவாள் வடக்கு மலையான் தெக்கு மலையாம அதை கூட நமக்கு சூட்டி சொல்கிறதுக்கு வடக்கு மலையான் தெக்கு மலையான் அந்த மாதிரி இந்த கொடிமரத்துக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி நம்ம பார்த்துன்னு வரோம் அதில் சொல்லப்படுகிற தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் கொண்டு வரும் அதில் ஏழு விதமான மலைகளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு மகாமேரு கிரௌஞ்ச விந்திய உதய நிஷத மலைய அப்படின்னு அது கைலாசாதின்னு போட்டான் கைலா ஆதினா அது முதலாய அப்படின்னா அதை வந்து ஒரு அளவு போட்டு நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறான் அப்படி பொழுது இதில் க்ரௌஞ்ச தாரணாயன மகான் முருகனுக்கு பேர் மலையை பிளந்தவன் க்ரௌஞ்சம்னா மலை இந்த மலையை தன்னுடைய சூலத்தினாலே சக்தியினா சக்தி வடிவமாகிற சூளத்தினால ரெண்டாக பிளந்ததினால க்ரௌச்சதாரணன் முருகனுக்கு பேர் பொதுவாக மலை அப்படின்னு சொன்னாலே தமிழர்களுக்கு நம்ம பேர் வச்சுருக்கான் பாருங்கள் நம்ம ஆள் ஒரு ஊசி வச்சுருப்போம் அதுக்கு பேர் குண்டு ஊசின்னு பேர் வச்சுருப்போம் அது எந்த விதத்தில் குண்டாக இருக்குதுன்னு தெரியல இப்போ நம்ம ஆள்லாம் இப்படி இருக்கிறத பார்த்துருப்போம் அது ரொம்ப உள்ளியாக தானே இருக்கு அதுக்கு பேர் குண்டு ஊசின்னு பேர் வச்சுருக்கான் அந்த மாதிரி மலைக்கு பேர் குன்றுன்னு வச்சுருக்கான் தமிழில் மலைக்கு பேர் என்ன குன்று குன்றுன்னு ஏன் பேர் வருது குன்றுவது என்று சொன்னால் குறுகி போவது அப்படின்னு அர்த்தம் அடங்கி போவது அப்படின்னு அர்த்தம் ஒடுங்கி போவதுன்னு அர்த்தம் தெற்கத்தியில் ஒரு பெரிய மலையரசன் இருந்தானான் அவன் ராட்சசன்னு சொல்கிறா மகிஷாசுரனுடைய பூர்வாம்சம்னு சொல்கிறான் ரெண்டு விதமான கதை இருக்கிறதுல அந்த மகிஷாசுரனுடைய பூர்வாம்சமாக இருந்தவன் அகத்தேர் தான் பெரிய உபாசகரா நம்மளும் உபாசனை இருக்கலாம் சக்தி அருளை பெறலாம் சிவன் அருளை பெறலாம் ஆனால் உபாசகர்களுக்கு உள்ள ஆணவம் வளர்ந்துடப்படாது நான் தாங்கிற என்ன வந்துருதுன்னா உபாசனை இறங்கிடும் மார்க்கு குறைஞ்சிரும் துர்வாசரை தவற என்னது துர்வாசரை தவற அவருக்கு எக்ஸம்ஷன் அவர் கோபப்பட்டா வளர்ந்துடும் எல்லா பலனும் மற்றவாளெல்லாம் அப்படி இல்லை கோபப்பட்டால் பலன் என்ன ஆகிடும் குறைஞ்சு போயிடும் இருக்கிறது குறைஞ்சிடும் குறஞ்சி போய் கீழ் வந்துடும் நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கிற இடம் கர்மபூமி இந்த பூமி தான் இந்திரனாக இருந்தாலும் இங்கே வந்து தான் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி புண்ணியத்தை சேர்த்து அதுக்கப்புறம் போய் மேலே போய் பதவி அடைஞ்சிக்கலாம் அந்த மாதிரி இந்த அகத்தியர் வந்து தெற்கு நோக்கி ஏதோ கல்யாணத்துக்காக தெற்கு நோக்கி வரார் ஏதோ ஒரு காரணத்துக்காக வரார் இந்த மலை வந்து வளர்ந்துட்டே போகிறது அவர்கிட்ட வீண் வம்பு பண்ணுறாங்க என்னடா எருமை மாதிரி அறிவிலான மாதிரி இப்படி வளருன்னு கையை வச்சு இப்படி அழுத்திட்டார் தமிழ் இலக்கிய தொன்மை தமிழ் தெய்வம் அகத்தியம் அப்படிங்கிற இலக்கத்தை எழுதினவரே அவர்தான் அந் அவரால் அந்த மலை குன்றச் செய்வதனால் அதற்கு பெயர் குன்று ஒரு ஆன்மீக காரணம் இந்த குன்றுங்கிறதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க அப்போ இந்த குன்றுங்கிறது வரும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே கங்கைக்கு சொன்னேன் என்னமோ கோயிலில் போனால் மூக்க தொட்டு காதை தொடுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும் அந்த மாதிரி இந்த குன்றுன்னு சொன்னாலே இரு உபாசனைக்காரர்கள் சமமாக வணங்கியவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆணவத்தினாலே ஆணவம் இல்லாதவர்கள் வளர்ந்தும் உடையவர்கள் தாழ்ந்தும் செல்லுவது அந்த விஷயம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் ஞாபகம் வரணும் அதனால் தமிழில் குன்றுன்னு சொல்லும் அதே வடமொழியில் எடுத்துட்டால் பக்ஷையின் பேர் பக்ஷஹா அப்படின்னா என்னென்னா மலைக்கெல்லாம் ஒரு காலத்தில் இறக்கை இருந்ததாக சொல்லப்படுது வேதம் வந்து அதை அதை சொல்கிறது அந்த ரெக்கை வந்து அது பறந்து போகுமா அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் அந்த காலத்தை தாண்டி நம்ம வந்துட்டோம் எந்தெந்த விஷயம் பூமியே சுத்துறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் ஏதைகி பத்தம் வாஸ்து புருஷம் நிச்சலம் விபாவே அப்படின்னு வாசாந்தி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உண்டு பண்ண வாசாந்தி அதில் சொல்கிறான் பூமி அசைக்கிறது அதை அசையாம கட்டுனான் அப்பவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பூமியை என்ன பண்ணோம் சூத்திரத்தினால கட்டப்ப சோழதுங்கிறான் அவன் அவன் அப்பவே கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க சூரியன்ல எந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கிறது அப்படின்னு ஒரு சங்கியா வாச்சகத்துல சூரிய நமஸ்கார மந்திரத்தில் வந்திருக்கு சூரியனை குறித்து எந்த ஒரு சேட்டிலைட்டு நம்ம அனுப்பலை மேலே போய் ஆராய்ச்சிக்காக அங்கே போனவங்கெல்லாம் திரும்பியும் வர முடியாது அவ்வளோது வெப்ப பகுதியாக இருக்கும்போது அது நடுப்பகுதியில் என்ன வெப்பம் இருக்குதுன்னு சூரிய நமஸ்காரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ஆத்மஜானிகள்லாம் எவ்வளோ பெரிய விசேஷ பெரிய ஆளுங்களாக இருப்பான்னு பார்த்துங்க எல்லா சயின்ஸும் உனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மலையை பற்றி பேச வந்தோம் நம்ம அந்த மலையில் நிறையா மலை சொல்லின்னு இருக்கா அதில் மகாமேரு அப்படின்னு சொல்கிறான் இந்த மகா மேரு அப்படின்னா நம்ம ராஜராஜன் கட்டின கோயிலுக்கே தட்சிண மேருன்னு பேர் சொன்னான் அப்போ வடக்க ஒரு மேரு என்ன இருக்கு இருக்குது அதை விட பெரிய விஷயம் என்னென்னா இந்த கைலாசங்கிறது இப்போ எல்லோரும் நம்ம விஞ்ஞானத்தினால ஒத்துக்கொள்ளப்பட்ட மிக உயர்வான மலை அது அப்படின்னு எல்லாருமே ஒத்துன்றிருக்கா ஆனால் அந்த கைலாசமே வத்சம் கன்று மாதிரி யாருக்கு இந்த மேரு மலைக்கு அப்போ மேருமலை எவ்வளோ உசரமாக இருக்குன்னு பார்த்துங்க மேருமலைன்னு ஒரு ப பருவத்தை பற்றி குறிப்பிடுறா அந்த மேருமலையில் அம்பாளுடைய ஸ்ரீசக்கரம் சக்கரம் கொல்லியோ அதை வந்து த்ரீ டைமென்ஷனல் வியூன்னு சொல்லுவாள் மூன்று பக்கமும் பரிணாம வளர்ச்சி நீல அகல உயரத்தில் எடுத்தால் அதுக்கு பேர் மேரு அதே மாதிரி கோயில்ல சிதம்பரம் அந்த கோயிலில் வழிபடக்கூடிய தெய்வத்தோட ஒரு சாமிக்கு பேர் மேரு விடங்கர் ஒரு சாமி பேர் என்ன மேரு விடங்கர் அப்போ மேருங்கிற சொல் யாரை குறிச்சுது சிவத்தையே குறிச்சுது மேரு விடங்கர்னே பேர் மேருன்னு சக்தி தங்க இருக்கக்கூடிய சிவசக்தி அம்சமான சீச்சக்கரத்தை குறிச்சுது மேரு அப்படின்னு அதனால் அந்த மேரு பர்வத்தம் அப்படிங்கிறத சொல்கிறான் அதுக்கடுத்தது க்ரௌஞ்ச அப்படிங்கிறது ஆணவ மலங்கிறா அவன் இருந்தான்னு சொல்கிறா ஒரு மலையை இரண்டா பிளந்திருக்கா அப்படின்னு சொல்கிறான் நம்ம இப்போ சாலை போடுறதா அன்றைக்கே அவர் வழி போட்டு கண்டுபிடிச்சிருக்கார் ஒருத்தன் வந்து கடல் தாண்டுறது எப்படின்னு ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சார் ஆகா விமானத்தை வந்து ராவணன் தூக்கின்னு போனாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஒரு மலையை குடைஞ்சி அது ஒரு பாதையாக போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது முதல் முதல்ல வேட்டு வச்சு கிடத்தவர் யார் முருகப்பெருமான் தான் அதை கிரௌச்சோம் அதை உடச்சி இங்கேருந்து ஒரே ஒரு சேட்டலைட்டில் காலி பண்ணுறான் இன்றைக்கி சேட்டிலைட் காலி பண்ணால் நம்ம ஒத்துப்போம் அன்றைக்கி முருகன் வேலு விட்டாருன்னு ஒத்துக்க மாட்டோமாண்ணா இப்படி புரியல எனக்கு ஏன் சாட்டரையில் உட்காந்து இங்கே தான் கிடைக்கிறான் அதை ஒத்துக்கிறோம் முருகன் வேலை விட்டால் ஒரு மலையை ரெண்டா பழம் தரும் அதை எப்படி கதைன்னு சொல்லுவேன் அதனால் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விந்திய மலைன்னு அம்பாளுக்கு விந்தியவாசினின்னு ஒரு பேர் துர்க்கைக்கு பேர் என்ன விந்தியவாசினி கொற்றவை தமிழ் மக்களின் கடவுள் புரு முருகன் தமிழ் மக்களுடைய கடவுள் பிரௌஞ்சதாரணன் அவன் கொற்றவை அவ கூட சம்மந்தப்பட்டது இந்த மலை விந்தியமலை சாமி எப்படி வந்து கைலாசத்தில் இருக்காரோ அது மாதிரி அம்பாள் எங்கே இருக்கா துர்க்கை எங்கே இருக்கா மலையில் இருக்கா விந்தியமலையில் தான் அவள் தபஸ் பண்ணுறான் அந்த விந்தியமலையை தான் அகத்தியரை அழுத்தினது அவன் தான் எருமையாக பின்னாடி வந்து அவதாரம் வந்து மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை வாய்ந்தவன் அபிராமி எந்தாதியை சொல்லலைன்னா நமக்கு எனக்கு என்னமோ இன்றைக்கி சுவாசிக்காத மாதிரி இருக்கும் அதனால் என்ன சொல்கிறாருன்னா சுந்தரி எந்த துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி மகிடன் தலைமேல் அந்தரி அந்த மகிடன் அப்படிங்கிறவன் தான் அந்த மலை அவன்தான் அந்த மலையை ஆவுறான் அவன்தான் அவனுடைய அனுகிரகம் இதனை வெளில விட்டா எங்கேயாவது இந்த தப்பசை வீணாக போயிடுவான் தான் அகத்தியர் என்ன பண்ணார் நீ துர்க காலடியிலே இருறா சக்தினி பாதம் அவனுக்கு நித்திய சக்தினி பாதம் பிரியாதவனாக இருக்கான் துர்கைக்கு அடையாளமே எருமை தான் அந்த எருமை உயிருடையது அதனால தான் மூக்கை நக்கிற மாதிரி போட்டிருப்பான் அந்த எருமையில சிற்பத்தில் போட்டிருப்பான் மூக்கை நக்கிறான் செத்து என்ன நாட்டு தொங்கி போயிடும் அதெல்லாம் அவங்க உயிரோடு இருக்கான் அழியவே இல்லை வாழவும் இல்லை வளரவும் இல்லை அழியவும் இல்லை ஆணவ மலம் அழியாது வாழாது வளராது ஆனால் குன்றும் அப்படி அப்படி காலில் வச்சு ஒரு அழுத்தம் அழுத்திட்டான் இந்த அம்பாலால் ஒண்டி தான் முடியும் நேர யானை நஞ்சு அமுதாக்கி அம்பிகைன்னு சொன்ன மாதிரி பரமசிவம் குடித்த விஷத்தையே சரி பண்ணுறதுன்னா அம்பாலால் முடியும் ஆணவ மலத்தை வளராமல் பண்ணி வற்ற செய்து நமக்கு ஞானத்தை ஊட்டுறதுக்கும் அம்பாலால் தான் முடியும் ஒரு ஞானத்தை ஊட்டினதுனால தான் இன்றைக்கி திருமுறையே வந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி தானே எல்லா ஞானமும் அவளோட சேர்ந்தது தான் அதனால் விந்திய மலைன்னு சொல் அதுக்கப்புறம் உதய பர்வதம் சூரியன் வந்து அந்த இடத்துலேருந்து ரெண்டு இதுக்கு ரெண்டு மலைகளுக்கு நடுப்புற அப்படி உதித்து வர்ற மாதிரி முதல்ல இப்போ கடலில் உதிக்கிற மாதிரி சொல்கிறோம் கன்னியாகுமரியிலலாம் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து வெளியில் வரா மாதிரி இருக்கும் அதை மாதிரி உதயகிரின்னு ஒரு மலை இருந்ததா சொல்கிறாள் நிஷத மலைன்னு ஒரு மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இந்த நிஷத மலைங்கிறது நைசதம் அப்படிங்கிற வார்த்தை அந்த நிஷத தேசத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால வருது அடுத்தது மலைய பருவதம் கர்நாடகா சைடில் இருக்குதுன்னு சொல்கிறான் இருக்குது இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மலைகளிலே கடவுள் இருக்கிறான் அந்த மலைகளை கடவுள் அந்த ம இந்த ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு தேவதை தங்கி இருக்குது தேவதை வேறு சிவன் வேறு மானுடம் வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு பஞ்சாமிரதம் பண்ணிக்கூடாது அது குருக்கள் பண்ணுவார் கோயிலில் வெள்ளம் இதெல்லாம் போட்டு பிரிக்க முடியாதபடி பண்ணிவிடுவார் அது மாதிரி அது மாதிரி நம்ம பஞ்சாமிருதம் பண்ணிட்டால் நம்ம பொருள் என்ன ஆகிடும் சிந்தை என்ன ஆகிடும் குழம்பு தெரியாது குழம்பிடும் அப்புறம் அவர் வந்து குழப்பி விட்டார்னு சொல்லுவீங்க அதனால் இதுவே சிவபெருமானை பற்றி இப்போ நான் பேசலை மான்டத்தை பற்றியும் பேசலை இரண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு பகுதியை தேவதைகளை பற்றி பேசுகிறோம் அப்படி பேசலாமா அப்படிலாம் இருக்கா சாஸ்திரத்தில் அப்படின்னா மானுட பெண்டில் தெய்வத்தின் மாட்டு நயந்த பட்சம் தொல்கா பேர் யோசிச்சு பாருங்கள் மானுடப்பெண்டில் தெய்வத்தின் மாட்டு நயந்த பட்சமும் பூலோகத்தில் மனுஷியாக பிறந்து தேவதையை கல்யாணம் பண்ணி போயிட்டா குரத்தி வள்ளி குரத்தி இல்லேன்னு சொல்லுங்களேன் தமிழ் கடவுள் அப்படி தானே அது மாதிரி நிறைய பேர் இருக்கா உள்ள போனவா சாமி சன்னதி உள்ளே போயிடுவா எப்படி வந்து அப்பர் முக்தியை நம்ம வந்து திருப்புகளூர்ல ஒத்துக்கிறோமோ அதே மாதிரி என்னது சன்னதி உள்ளே அவளெல்லாம் போயிருக்காள் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தேவதைங்கிறது ஒரு தனி ஒரு பாட்டு அது வந்து கடவுளை விட ஒசத்தி கிடையாது அதனால் அந்த தேவதைகளில் வந்து இப்போ காற்றுக்கு ஒரு தேவதை இருக்குது காற்றுக்கு அதி தேவதைன்னு பேர் அது அது சொன்னால் காற்று நிற்கும் நெருப்புக்கு ஒரு அதி தேவதை இருக்குது அது சொன்னால் நெருப்பு சூடாது அது பேர் அக்னி பந்தனம்னு பேர் அதனால தான் அப்பர் பெருமானை கூப்பிட்டு சமணர்கள் கூட்டம் போட்டாங்க சுண்ணாம்பு காலவால் வச்சுங்கன்னே அப்போ வெளியில் வந்தவுன்ன அந்த புத்திசாலி சொல்கிறான் அவர் அக்னி பந்தனம் பண்ணியிருப்பார் அவருக்கு அந்த மந்திரம் ஏற்கனவே தெரியும் அதை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு பண்ணியிருக்கா பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஜலத்து மேலே மிதக்கிற மந்திரமும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது சமணத்தில் இருக்கிறதுனால நான் வேறு எந்த நோக்கத்துலேயும் சொல்லலை தயவு பண்ணி உங்கள் பாதார விந்தங்களை விரும்பி சாதாரணங்களை மீண்டும் மீண்டும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் சமயம் விஷயம் இதில் இல்லை நான் புரிய வைக்கிறது மலை அப்போ அந்த மாதிரி அற்புதங்களை செய்யக்கூடிய பண்பு அது வேறு அது மனிதர்களாலேயே செய்து விட முடியும் ஆனால் ஞானசம்பந்தர் உடஞ்சன் வந்து சிவபெருமானால ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சிவாரிசு எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி டைரெக்டாகவே ராஜா சொல்லிட்டானா அதுக்கு மேலே என்ன சிவாரசு அப்புறம் அது மாதிரி சிவபெருமானாலேயே ஜெயிச்சுன்னு வந்தவர் அந்த மாதிரி இந்த இடத்துல தேவதையை வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அந்த தேவதை அதி தேவதைன்னு பேர் அது அக்னி ஸ்பந்தனம்னு பேர் அதை நிப்பாட்டி வைப்பா நெருப்பு சுடாது தண்ணியில் நிப்பா மெ மெதப்பா தண்ணியில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க நம்ம மதங்கள்லாம் இல்லாமல் பிற மதங்கள்லேயும் கூட தண்ணி மேலே நடக்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரி மலையில் ஒரு தேவதை இருக்கு அந்த தேவதையை நாம் வணங்குவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தேவதா சக்தியை வெளியில் எடுத்து கொடுத்தால் அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா திருவந்தே ராஜா வருணோ த்ரிவந்தேவோ ப்ஹஸஸ்பதிஹி த்ரிவந்த இந்திர ச அக்னிச்ச ராஷ்டிரந்தார்த்ரு பர்வத இவாவி சாச்சலிஹி அப்படின்னு வந்துடும் பருவத்தை இந்த மலை அந்த மலையில் இருக்கக்கூடிய அதிதேவதையை நாம் வணங்கினால் என்ன வரும்னா உள்ள உறுதி என்ன ஒத்துன்னு தட்ட மாட்டேங்க நீங்கள் ஒன்றும் புரியலையா உங்களுக்கு தேவையானதா தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் ஒரே வரியில் சேக்கீழார் முடிக்கணும்னு நினச்சா இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லி முடிக்கணும் எந்த ஒரு வார்த்தையை உள்ள உறுதி தான் ஒருத்தன் வலைக்கேற்றுறான் சார் தப்பாது வலைக்கேற்று தப்பா ஆ ஆ அப்போ என்ன பண்ணுறான் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்ன ஆலையே வச்சிருந்தான் நம்மளால் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச வரைக்கும் குழப்பி அதை ஆலையை விற்க வச்சு பிச்சைக்காரன் ஆக்கி அவனுக்கு எண்ணெய் ஆக்கி அது திரி ஆக்கி அவன் கடுப்பில் முடிய வச்சு இருக்கிறான் அவன் எவ்வளோ தூரம் அவன் என்ன விஷயம் இதுலேருந்து என்ன தெரியறது சேர்க்கிடாரு நமக்கு என்ன சொல்கிறாருனா வழக்கு இல்லைன்னா முடிய வச்சு ஏறின்னு சொல்லலை மன உறுதி தான் கொண்ட கொள்கையில் வழக்கை ஏற்றணும்னா இல்லைன்னா நான் செத்து போய்டு சொதர்மே நிதனம் ஸ்ரேயா பகவான் கீதையில் சொல்லுவார் நம்ம உடனே சைவம் வைஷ்ணவம் அந்த விஷயத்துக்கெல்லாம் போதிங்க தயவு பண்ணி நான் சொல்கிறேன் நான் எந்த தலைப்பு எடுத்துகிட்டுக்கணும் அந்த தலைப்பு மாத்திரம் பேசுகிறேன் சொதர்மே நிதனம் உன்னுடைய தர்மத்தை காப்பாற்ற முடியலை இறப்பது அதை விட மேலானதுன்னு சொல்கிறார் அவ்வளோது உயர்வு அப்போ அந்த முடியை என்ன பண்ணாம என்ன ஆயிடுச்சு உனக்கு இதான வேணாம் இதுக்கு வரைக்கும் அடித்தாச்சு இன்னுமே என்ன பண்ண முடியும் சந்தனை எழுக்கிறேன் சார் சந்தனம் வந்து வாசனைக்குரிய பொருள் யோசிச்சு பாருங்கள் பாசனை எழிக்கிறான் இப்போ நம்ம எதை சொல்கிறானா சேக்கிலர் சந்தனத்தை சொல்கிறாரா இல்லை இழைச்சவன சொல்கிறாரா ரெண்டு பேருமே சொல்லலை நமக்கு என்ன சொல்கிறாரு அதனால அப்படின்னா உறுதியை சொல்கிறேன் அந்த கையை வச்சு முட்டியை வச்சு எழைச்சா நாராஜி அதை வச்சு எழுக்கிறான் அப்போ என்ன அவன் என்ன முடிவில் இருக்கான் சாமிக்கு சந்தனத்தை கொடுத்தே தீரணும் அதுதான் ஒரு ஒரே ஒரு முடிவு அந்த எந்த விஷயமா இருந்தாலும் அந்த முடிவில் என்னது அவ்வளோ அந்த உறுதிப்பாடு தான் அறுபத்தி நாலு நான்மார்கள்லேயும் அதான் அந்த உறுதிப்பாடு இந்த மலையை வணங்குவதனால் வரும் அதனால தான் இதை பேசுகிறோம் மன உள்ள உறுதி தான் அதனால தான் வேகத்தில் முதல் மந்திரம் நாங்கள் மந்திரம் சொல்ல ஆரம்பித்தோன்னா இதான் சொல்லுவோம் ஒரு பிள்ளையார் பூஜைக்கு மந்திரம் சொல்லுவோம் இதுதான் சொல்லுவோம் முதல்ல எனக்கு உறுதி வரணும் அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் தானே மற்ற விஷயங்கள்லாம் வரணும் உள்ள உறுதி தளர்ந்து போயிடுது அப்படின்னு சொன்னால் நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடுக்கணத்தில் விழுந்துருவோம் இந்த நம்பிக்கைங்கிறதுல என்ன பிரச்சனை நான் கணக்கு தாண்டுற மாதிரி ஒன்றும் தாண்டுறதுக்கு முன்னாடியே உஷாராக எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் இந்த பக்கமாக திரும்பிடுறேன்னு போயிடணும் பிரச்சனை இல்லை நம்பிக்கை வந்து தாண்டுறோம் ஒரே திரியாக தாண்டின நம்பணும் இல்லை இல்லை அது பாதியில் நடுக்கணத்தில் போய் கையும் காலையும் உடச்சிக்க வேண்டியதான் இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் மாட்டேன் கையை விழுந்துடும் அதனால் தாண்டுறதுங்கிறது அதனால தான் மண்டூகம்னு சொல்கிறோம் மண்டூக சூத்தம்னே ஒரு சூத்தம் இருக்குது தவக்கலை அத்தாவுணும் மண்டூக்க புதம்னு சொல்லுவார் பாணினி ரொம்ப அழகாக அதனால் நம்மளால் வந்து இந்த குடும்பம் இந்த விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு உயர்நிலைக்கு தாவுவது என்பது என்னவாக இருக்கும் கொஞ்சம் ஏன்னா அடுத்தடுத்த இந்தியன் தவக்கலைக்கும் மூடி போடாமல் வச்சுருக்கான்னு சொல்லுவான் பாருங்கள் ஒரு 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 விஷயத்தில் ஒரு தவக்கலை இன்னொரு தவக்கலை இழுத்து விடுங்க அது மாதிரி ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை என்ன பண்ணிடும் இழுத்து விட்ரும் அதனால் ஆன்மீகம் தாவணும் ஒரு தாவ தாவணும் தாவினா யாரை பிடிச்சிடலாம் சாமியை பிடிச்சிடலாம் அப்போ அதை வச்சு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா உறுதி அதிலே நிற்கிறா எந்த உறுதியாக இருக்கணும் எவ்வளவு சோதனை பாருங்கள் பையனை அறுத்து கொடுறா அப்படின்னு கேட்குறாரு இதை தயவு பண்ணி இது வரலாறு பதிவாக சொல்கிறேன் வேற யாரும் இதை வேறு நோக்கத்தில் பார்க்க வேண்டாம் அவங்க அத்தனை பேர் பாதார விந்தங்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அந்த உறுதி எப்படி பாருங்கள் அவனை போய் கேட்குறாரு உங்கள் ஆத்து சொல்லிக்கிட்டியா அப்படியே கொதிக்க வைக்கிற மாதிரி இல்லை அவனுக்கு ஒரே பையன் அவன் எப்படி இருப்பான் பரமாத்மா பக்கத்தில் இருக்கார் சார் அவனே அபிமன்யு செத்து போகும்போது நான் செத்து போகிறேன் இது மேலே எனக்கு வாழ்க்கை வேணாங்கிறான் சார் பரமாத்மா பக்கத்தில் இருக்கார் அப்படி பக்கத்தில் இருந்தும் கூட சில உண்மைகளை நம்மளால் என்ன பண்ண முடியாது என்ன ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஆள் அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஆணவ மலம் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது எவ்வளோ விஷயம் பாருங்கள் அவனை போய் கேட்குறாரு உங்கள் ஆத்துக்கார்கிட்ட சொல்லிட்டியா அப்புறம் வேறு ஞாபகம் நான் இப்போ சாப்பிட மாட்டேன் அப்புறமா சொல்கிறேன் ஏன்னா அவன் நினைக்கும் போதுலாம் யோசிச்சு யோசிச்சு அழுவான் உறுதி வேணாம் மனுஷனுக்கு அவனை கொற்றுறார் அப்படியே எல்லாம் சாப்பிட்டு விட்டு இலையில் உட்காந்துட்டு எங்கே அந்த பய அப்படின்னா இதெல்லாம் வேலை அதெல்லாம் அதெல்லாம் காலமே என் கண்ணாமன்னா திட்டுறான் பிள்ளைய தின் பழி உனக்கு போகவே போகாதே நீ தீரா பழி நீ அனுபவிக்க போகிற அப்படிங்கிறான் பரமசிவன அன்பின் மிகுதி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த உறுதி அந்த உறுதிப்பாடு என்ன பண்ணிடாது ஒரு போ ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துட்றான்னு முடிவு சொன்னால் அதில் தடங்கள் வரும்போது அவன் என்ன நிற்கிறான் ஒரு மாவடு எடுத்துகிட்டு போகிறான் சார் வேகமாக எடுத்துகிட்டு போகிறான் அதுக்குள்ளே மணி அடிச்சிடுது இந்த மாவிடு எடுத்துக்க அப்படின்லாம் கழுத்த என்ன பண்ணிக்குவேன் அறுத்துக்குவேன் நான் வரப்புக்கு இடையில் கையை விட்டான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத நான் வாங்கிக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த உறுதியில் இருக்கணும் எது பண்ணாலும் அந்த உறுதி வேணும் அந்த உறுதியை இந்த மலை உங்களுக்கு அளிக்கும் அதனால தான் இந்த மலை வழிபாடு பார்த்திங்கன்னா மேல சாமி முருகன் அப்படி தானே குன்றுதோராடலே பேர் வைக்கிறான் அப்படிதான் எந்த மலை மேலையும் அப்படி தானே மலை சாமி மலைக்கு உள்ள சாமி தெரியுமா மலை சாமி பார்த்துருக்கோம் என்னது மலைக்கு உள்ள அப்படின்னா கருங்கல்ல நம்ம நம்ம ஆதிக்காலத்திலாம் நம்ம கோயில்கள் வந்து வெறும் மணல் திட்டுகளாக இருந்திருக்கு இந்த இஷ்டின்னு சொல்கிற மொழியோ இஷ்டினா பச்சை கல் பச்சை களிமண் அந்த களிமண்ணை அப்படியே வடித்து வடித்து அதில் கட்டுவான் அதனால தான் பல கோயில்கள் கா அழிஞ்சு போச்சு சாமிகிட்ட நேரடியாக பேசுவான் அந்த சாமி அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும் புரிய கேட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த மேடையை என்ன கலச்சிடுவான் கலச்சிடுவான் களம் போட்டு கலச்சிடுவான் இன்னும் அந்த இடம்லாம் இருக்குது புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி கட்டிடுவோம் அதனால நிறையா கோயில்களை நம்மளால் என்ன பண்ண முடியல காலத்தால் அழியக்கூடிய கோயில்களால் நாம் கட்டுறோம் அழியக்கூடிய பொருள்களை கொண்டு இறைவனுக்கு கோயிலே கட்டினோம் அதனால் அது விரைவாக அழிந்து விட்டது கேட்டதையும் அழியக்கூடிய பொருளாக மண்ணலிக்கும் செல்வமோ பெறுவது தலையில் வச்சுக்கிறது அபிராயம் பெற்று கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க கேட்குறான் அப்படிதானே ஒரு வேலை சாமி சிவாருச்சு அவ அவன் நினச்சா எல்லாத்தையுமே கொடுக்கலாம் ஆனால் நமக்கு என்னது அப்படிதான் யோசிப்போம் அதுக்கு யோசிக்க மாட்டோம் அதனால மாமண்டூரில் கோயில் எழுதுறது எழுதுகிறான் மற்றவர் போல அழியும் வஸ்துக்களை கொண்டு சுண்ணாம்பு செங்கல் இதெல்லாம் கட்டாமல் முதல் முதலில் கருங்கல்லில் கட்டிய கோயில் மாமண்டூரில் இருக்கேன் எல்லாரும் பார்க்க வேண்டிய தமிழகத்தினுடைய முதல் கருங்கல் கோயில் மாமண்டூர் பாண்டிச்சேரி பகுதியில் இருக்குங்கிற இல்லை இல்ல இல்ல மாற்றி சொல்கிறேன் வரேன் 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 ஒரே ஒரு வருஷம் மண்டகப்பட்டு மண்டகப்பட்டு பாண்டிச்சேரி பக்கத்தில் ஆ இல்லை இல்லை அந்த மாமண்டூரில் தவறு மண்டகப்பட்டு அந்த மண்டகப்பட்டு சாசனம் கல்வெட்டு சாசனத்தில் இது இருக்குது என்ன இருக்குன்னா அழியக்கூடிய பொருள்களை கொண்டு இல்லாமல் மலையை கொடைஞ்சி முதல் முதலில் கோயிலை என்ன பண்ணுறான் அது வரைக்கும் இங்கே சென்னை தொண்டை நாட்டில் தான் இங்கே தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க மா மாமல்லபுரம் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் இங்கே உள்ள சென்னை இதில் அதில் வந்து அந்த பக்கம் சோழ நாடு இப்போ இதெல்லாம் தமிழ்நாடு அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போ இது என்னது வேறு நாடு இங்கேயே நாங்கள் போக முடியாது அங்கேயே நீங்கள் வர முடியாது அவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தது அந்த மாதிரி கருங்கல் கோயில் நம்ம காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கைலா கோயில் கிடையாது இது வந்து கட்டுமான கோயில் நான் சொல்கிறது மலையே குறைஞ்சி கோயில் ஆக்கினான் கற்றல் புரியா மலை மலை இருக்கும் மலையிலே என்ன பண்ணிவிடுவான் அப்படியே குறைஞ்சி அதிலே கோயில் ஆ ஆ திருச்சி தாய்மானவர் கோயில் சொல்லலாம் ஏன்னா நடுப்புற ஒரு மலை இருக்கும் அந்த மலையை அப்படியே குறைச்சிக்கிட்டு அதுதான் வந்து அந்த விஷயத்தை கட்டினோம் இப்போ புரியுறதா மலைக்குள்ளே கோயில் இதை விட இன்னொன்று என்னென்னா மலையை வாகனமாக நினச்சி பூஜை பண்ணுவான் இப்போ நம்ம ஏழு மலையானுக்கு சேஷமலைன்னு பேர் அங்கே தான் மலையாக இருக்கான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேதாச்சலம் வேதம் மலையாக இருக்குது வேதாச்சலம் வேதமே என்னவாக இருக்குது மலையாக இருக்குது மலையே சாமியாகவே இருக்குது திருவண்ணாமலை ஒரு தடவை சொல்லாமே ஓம் நமச்சிவாய இல்ல திருவண்ணாமலை அருணாச்சல காரணம் நினைக்க முத்தி அருணை அங்கே மலையே அவராக இருக்கார் இதெல்லாம் தாண்டி கைல கைலாசாதி அப்படின்னு நான் நொடித்தான் மலை உத்தமனை யாரும் பாடாமல் இருக்க முடியாது நாலு பேராக இருந்தாலும் நாலு காலமாக இருந்தாலும் இவர் சமகாலம் மாணிக்கவாசகருக்கு காலமே தெரியல ஏகப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் தாண்டி வேறு வேறு காலத்தில் வச்சாலும் எல்லாரும் நொடித்தான் மலை உத்தமனா என்ன பண்ணியிருக்கா பாடியிருக்கா எல்லாருமே ஒரே காலத்தில் சமணத்தில் பதினான்கு தீர்த்தங்கர்களுக்கு மேலே கைலாசத்தில் என்னது விஷயம் காஷ்மீர புறவாசினு அம்பாளுக்கு பேர் சாரதா பீடம் சக்தி பீடம் இங்கே எங்கே போனாலும் எதில் கொண்டு போய் முடியும் கைலாசத்தில் கொண்டு போய் முடியும் வைஷ்ணவி தேவிங்கிறோம் வைகுண்டம்ங்கிறோம் எல்லா விஷயமும் எதில் இருக்குது அந்த கைலாசத்தில் இருக்கு அப்படி தானே கைலாச மலை மேலே சாங் கைலாச மலைக்கு மகளாக பிறந்தவன் மலை மகள் அப்படிதானே பார்வதி அப்போ மலைக்கு மகளாக பிறந்தவன் அப்படிதானே அப்போ இதெல்லாம் மலை தெய்வீக பண்பை பெரியது எல்லா மலையை விட பெரிய மலை கைலாச மலை அப்படின்னு நம்ம சொன்னோன்ன சிறப்பு என்னன்னா பரமேஸ்வரங்க உட்காந்துருக்கிறதுனால என்னது அதனால் பிரம்மா சொன்னாரா மலைக்கு என்ன சிறப்பு மற்ற மலையை விட கைலாச மலைக்கு என்ன சிறப்புன்னா வேதத்தில் சோமலத்தான்னு ஒரு லத்தை நம்ம மாணிக்கவாச இவர் மார்க்கண்டையர் திருக்கடையூர்களுக்கு வரும்போது ஒரு பிஞ்சினங்குடி எடுத்துன்னு வந்தார் பிஞ்சினபுரம்னு திருக்கடையூருக்கு ஒரு பேர் கொடி கொடியே இளவஞ்சி கொம்பேம்பர் அபிராமிப்பட்டு அப்படியே வரும் அப்படியே நேரடியாக அபிராமியை பார்த்து பாடினவர் அதில் சொல்லுவார் கொடியேம்பார் அதில் சொல்லும்போது அந்த கொடியை எடுத்துன்னு வந்தார் அது மாதிரி சோம லதா அப்படின்னு ஒரு லத்தை அதை அது அங்கே வந்து கைலாசர் உற்பத்தியாக இருந்தது அது வேதத்தில் நாலு வேதத்துலேயும் அதை பற்றி குறிப்பு இருக்கு அந்த வேதத்தை அதை கொடுக்கறதுனால வேதை வேதத்துக்கு தேவையான உபகரணங்கள் அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் பெரும்பாலும் யாகத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு அவிர்வாகம் உண்டு கைலாச மலை கொண்டிதான் அவிர்வாகம் அவிர்பாகத்தை யார் வாங்கினா பரமேஸ்வரம் வாங்குவார் பரமேஸ்வரனுக்கு ஒத்த அவிர்வாகம் வாங்கக்கூடிய சிறப்பை பெற்றவன் இமவான் இமயமலை ஆனால் எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்கள் மலைக்கு இயல்பாகவே வச்சுங்களேன் மலை வளங்கிறது தனி மலையில் ஏகப்பட்ட விஷயம் வஸ்துக்கள் அங்கே இருக்குது நீங்கள் எந்த பெரிய ஆகாச உலகத்துலேருந்து வந்தாலும் எவ்வளோ பெரிய ஆகாச உலகத்துலேருந்து வந்தாலும் முதல்ல இறங்கிறது மலையில் தான் இறங்குது பூமியை கிட்ட வரும்போது மிக மேலே தடம் இதுவாக இருக்கும் அதுவாக தானே இருக்கும் அந்த இடங்களில் சுவாமி இயல்பாகவே எல்லா தேவதைகளும் அங்கே வசிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு மலை உச்சியில் எல்லாருமே என்ன பண்ணுறா சமஸ்த தேவதைகளும் குடியிருப்பதற்கு தகுந்த இடமாக பாம்பு புத்த தெரிவு செய்யும் எலி பொந்த தெரிவு செய்யும் சிங்கம் குகையை தெரிவு செய்யும் நாம் வீட்டை தெரிவு செய்வோம் செய்வோமா செய்ய மாட்டோமா அது மாதிரி தேவதைகள் வந்து குடியிருக்கின்ற இடமாக பூலோகத்துக்கு வந்தால் கைலாசத்தை மலைகளை தெரிவு செய்கிறது அப்போ சமஸ்த தேவதையும் எங்கே இருக்கு மலையில் இருக்கு அப்போ இந்த மலையை இறைவனாக நினைத்து வழிபடுவது அதனால தான் இந்த தெலுங்கில் இருக்க என்ன ஒரு ஒரு அச்சலம் அது என்ன என்ன அச்சலம் இல்லைப்பா தெலுங்கு இந்த வா பேசல நம்ம பாடல் பெற்ற தலம் அது ஆ தான் அது தலம் தல தளத்தோட பேர் என்ன ஸ்ரீசைலம் ஆ அப்பாடா அந்த ஸ்ரீசைலம் அதுக்காக வந்தேன் இந்த ஸ்ரீசைலத்தில் சுவாமி மலையாக இருக்காருங்கிறத மலையாகவே வச்சிருப்பான் சன்னதியே மலையாக இருக்கும் இப்போ நீங்கள் சாமியை பார்த்தா இப்போ லிங்க ஸ்வரூபமாக நம்ம பார்க்குற மூலியம் அது மாதிரி சீசை ஒரு சன்னதியில் என்ன இருக்கும் மலையே இருக்கும் அப்படியே மலை மாதிரியே பண்ணி அப்படியே வச்சுருப்பா அதுதான் சுவாமி புரியுதா உங்களுக்கு மலையே கடவுளாக வணங்கப்படுகிறாள் திருவண்ணாமலையில் தான் சாமியே அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதை சுற்றி காவல் காக்கிறான் அந்த எட்டு பேரும் இந்திரன் அக்னி யமன் நிர்தி வர்ணன் குபேரன் வாயு ஈசானா நான் இந்த தகவலை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மலைதான் சாமியாகவே இருக்கு அவன் அதுதான் சிவம் அப்போது மலை மகளாக பார்வதி மலையாக சிவம் மலையாக நந்தி மலையாக தர்மம் மலையாக வேதம் அப்போ இது எல்லாமே என்னது எல்லா விஷயமும் மலையில் இருக்கிறதுனால மிகச்சிறந்த உறுதிப்பாடை இந்த மலை வழிபாடானது நமக்கு என்ன என்ன வழங்குகிறது வழங்குகிறது அதில் கைலாசத்துக்கு மாத்திரம் தனிச்சிறப்பு மற்ற மலையை விட கைலாசாதி அதில் சப்த குலாச்சலம்னு சொல்கிறா பேர் பாருங்க மலைக்கு பேர் வைக்கிறான் பாருங்கள் சப்த குல அச்சலம் ஒரு மலையில் இருக்கக்கூடிய சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணாத முருகனாக இருக்கட்டும் அம்பாளாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் விந்தியம மலையில் துர்கா இருக்கா அப்படின்னு சொன்னேன் இந்த சபரிமலையில் யார் இருக்கா சாஸ்தா இருக்கா அந்த மாதிரி எந்த மலையில் இருந்தாலும் நீங்கள் போய் மலையில் இருக்கக்கூடிய சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னா மலைக்கோயில்னு தடத்தமாக இருக்கும் ஞானசமுந்தர் பார்த்த கோயில் மலைக்கோயில் பேர் அதுக்கு மலைக்கோயில் பேர் யாருக்கே சட்டநாதர் இருக்கிற இடத்துக்கு என்ன பேர் மலைக்கோயில் தான் கட்டுமலை கோயில் எல்லாத்தையும் விட அப்பாவுக்கே பாடம் சொன்ன சுப்பன் இருக்கிற இடம் என்ன மலைக்கோயில் தான் சொல்லணும் கட்டுமலைலையும் சுவாமியை ஏற்றி வச்சு பூஜை பண்ணியிருக்காள் அதனால் மலைக்கோயில் அந்த மலையில் இருக்கக்கூடிய கோயில்களை யார் தரிசனம் பண்றாலோ அவளுக்கு இகபரம் இரண்டும் இகத்திலேயே கிட்டும் என்னது இகப்பறம் இப்பவே விதேக முக்தி அப்படின்னு சொல்கிறா அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழும்போதே உடல் வேறு உயிர் வேறாக பிரித்து பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதலே அடைவோம் ஏன்னா வல்லுவன தான் இது கூப்பிடணும் ஏன்னா அவர் தான் தெளிவாக சொல்லியிருக்கார் பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்பல் உடலை ஓம்புறதில்லை உயிர் உயிரை சிவப்படுத்துகிற ஒரு மிகச்சிறந்த விஷயம் இந்த மலையில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மலைய தீபம்னு காட்டுவாள் மலைய தீபம் இப்போ நாகதீபம் அப்படின்னு மிருக தீபம் கோயில் இந்த சோடசோபச்சாரம்னு சொல்லி ஏதோ தீபாரணையெல்லாம் வருஷமாக காட்டுவாள் அதில் ஒரு தீபம் என்னது மலை தீபம் அப்படின்னு அதே மாதிரி வாகனங்களில் பார்த்தீங்கன்னா கைலாச பருவத வாகனம்னு ராவணம் தூங்குற மாதிரி காட்டுவாள் ஏன்னா கைலாசங்கிறது அதை குறிக்கிறதுக்கே யார் தான் அடையாளம் ராவண அந்த விஷயத்தை சூட்டுறதுக்காக கைலாச வாகனம் எல்லா இடத்துலையும் வாகனமாக இருந்து பார்க்குறோம் தீபமாக இருந்து பருவத்தை பார்க்குறோம் மலையே சாமியை பார்க்குறோம் மலை மேலே சாமியை பார்க்குறோம் மலை வாகனமாக இருக்கக்கூடிய சாமியை பார்க்குறோம் மலைக்குள்ளே இருக்கக்கூடிய சாமியை பார்க்குறோம் இப்படி அனைத்து வகையிலும் மலையானது கடவுளாக வணங்கத்தக்கது இதெல்லாம் விட நீங்கள் எந்த கோயிலில் வச்சாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எல்லா கோயில்லேயும் கருங்கல்ல தான் செல வைக்கிறாள் அதெல்லாம் ஞான வந்திருக்கு அப்புறம் அந்த புரட்சி இதெல்லாம் அவ்வளோ சைவத்தை என்ன பண்ணி விட்டுருக்காரு அந்த பக்கம் வைஷ்ணவாலும் அதை வளர்த்துருக்கா எல்லா அவளும் கருங்கல்ல தான் வைக்கிறாள் சாத்தர்களும் அதை நம்புகிறான் அவளும் என்ன பண்ணுறா மூலஸ்தானத்தை ஒரு காலத்தில் மூலஸ்தானத்தில் கருங்கல் வைக்கிற வழக்கம் இல்லை படம் வரைஞ்சிருக்கா அதுக்கு சான்று என்னென்னா எல்லாத்த விட ஒசந்தது நம்ம குற்றாலம் மலை மேலே இருக்கிறது சபை படத்தை வரைஞ்சி சாமி கும்பிடுவாள் இப்போவும் பாலாலியம் பண்ணால் நாங்கள் வரைஞ்சி தான் வைப்போம் சாமி பாலாலியம்னால் கும்பாபிஷேகம் பண்ணும்போது சாமியை வரைஞ்சி அதில் ஒடுக்கிடுவோம் அந்த படம் வரைஞ்சி கும்பிடுற வழக்கம் இருந்திருக்கு அதில் ஒரு மலையாக இருந்தால் அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க மலையாக இருந்தால் என்ன தேவையில்லை பக்கத்தில் பாலாலியம் இருந்ததுன்னா மலையிலேயே ஒரு பகுதியில் மஞ்சளை தடவி என்ன பண்ணிடலாம் மலை இறைவனை காட்டி கொடுக்கும் அதுதான் அங்கே பெரிய விஷயம் நமக்கு தெரியும் சாமியை ஒண்டி நம்ம தெரிஞ்சுட்டா பிடிச்சி காலை பிடிச்சி வாங்கிற மாட்டோம் எல்லாத்தையும் அது சாமி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அந்த காலத்தில் என்ன பண்ணுவா கோயில் கட்டணும்னு ஒரு தர்மாதிகாரி யாரோ ஒரு ராஜா நினச்சிக்கிறான்னா அங்கேருந்து நேராக போய் ஒரு ஐயரை கூட்டின்ட்டு மேலகாராயன்லாம் கூட்டிண்டு அந்த மேலத்தாளங்களோட போய் மலைக்கு கீழே சிலாசங்கிரகம்னு பேர் மலையில் போய் படுத்துருவான் அங்கேயே இடத்த கொட்டா போட்டு அங்கேயே யாகசாலையை போட்டு அங்கேயே படுத்துருவான் அதில் ஒரு சைத்தன்யம் இந்த இடத்துலேருந்து இந்த பகுதியை நீ என்ன பண்ணிக்க எடுத்துக்கோ மலையில் வா காளிதாசன் வந்து குமார சம்பவத்தில் சொல்லும்போது மலையை வந்து புருஷாகாரமாகவே சொல்லுவான் பாரதத்தில் சொல்லப்படும்போது மலை வந்து பசுமாடாகவும் இது பூமி தேவி பசுமாடாவும் அவளுடைய விரும்பின கன்று கைலாச மலையாகவும் சொல்கிறான் கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற கண்ணுக்குட்டியாக பூமி தேவிக்கு பால் குடிக்கிற கண்ணுக்குட்டியாக யார் இருக்கா கைலாசம் இருக்குதுன்னு சொல்கிறான் ஒரு பூ ஒரு ஒரு பசுமாடாகவும் ஒரு கண்ணுக்குட்டியாகவும் கற்பனை பண்ணுறான் அவ்வளோ சிறப்பு இருக்குது மலைக்கு அந்த இந்த வத்சங்கிறது என்னென்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா தான் கண்ணுக்குட்டிக்கு கொண்டி என்ன பண்ணோம் பாலை கொடுக்கும் வேறு யாருக்கும் கொடுக்கல நம்ம அதை ஏமாற்றுறோம் அது வேறு விஷயம் தயவு பண்ணி நான் யாரையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அனைவரையும் நான் பாத கமலங்களை விரும்பி பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது நான் என்ன கருத்தில் சொல்கிறேனோ அந்த புரிய புரிவிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் பத்சை அப்படின்னு அங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பசுமாடு தன்னுடைய பாலை தன்னுடைய கன்றுக்கு மட்டுமே கொடுக்க முயற்சி செய்கிறது தன்னை வணங்கி ஏற்றுபவர்களுக்கு மட்டுமே தன் அருளை வெளிப்படுத்தி காட்டுகிறது மலை அதுக்காக நான் சொல்கிறேன் அவர் அங்கே வந்து அங்கே படுத்துன்னு தூங்கும்போது அந்த ஒளி போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காரும் அந்த இடத்த அவளே மார்க் பண்ணிவிடுவான் அதுதான் சூத்திரம் சூத்திரஸ்தானம்னு பேர் அதுக்கு சூத்திரம் பிரம்மசூத்திரம்னு சொல்கிற மாதிரி இல்லையா சூத்திரம் அடிப்படைன்னு அர்த்தம் அந்த இடத்துல அவ காவி சூத்திரம் போட்டு அதை வரைஞ்சி அதுலேருந்து என்ன எடுப்பாள் அந்த கல்லை எடுத்துப்பாள் அப்போ சாமி அந்த சைத்தன்யத்தோடு என்ன வராரு வராரு அதுலேருந்து அந்த சைத்தன்யத்தை எடுத்து பாலாலயத்தில் வைக்கிறோம் அதுதான் இளங்கோயில் கொகுடி கோயில் மாடக்கோயில் நிறையா கோயில்லாம் சொல்கிறார் அதில் இளங்கோயில் அப்படின்னு எதுக்கு இதை சொல்கிறேன்னா மலை எல்லா கோயில்களுக்கும் சிலையை தருகிறது மலை இறைவனை காட்டுகிறது மலை நம் உள்ள உறுதியை வளர்க்கிறது மலை உலகியல் இன்பத்தை தருவதற்கு உண்டான அனைத்து செல்வங்களையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது மலையில் போய் சந்தனத்தை வெட்டின்னு வந்துடுறோம் மலையில் போய் பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வெட்டுறோம் மலையில் போய் பல செல்வங்கள் உள்ளே இருக்குது அதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம் உண்டான எல்லா நிலங்களையும் விளை நிலங்களாக கூட மலைகளை என்ன பண்ணுறா பயன்படுத்துகிறார் அப்போ எல்லா விதமான செல்வத்தையும் தன்னுள்ளே மறைத்து தன்னை வணங்குபவர்களுக்கு அது என்ன பண்ணுது வெளிப்படுத்தி கொடுக்கிறது அதனால் மலையே கடவுளாக வணங்கத்தக்க அந்த ஏழு கடவுளையும் அந்த இடத்துல கொடிமதத்தில் சொல்லும்போது மகாபர்வத்தை வேறு பர்வத்த தேவ பருவத்த கிரௌஞ்ச பர்வத்தை விந்திய பருவத்தை உதய பருவத்தை யஷத மலைய பருவத்தை கைலாசாதா அப்படின்னு கடைசியில் இந்த சப்த குலாச்சலம்னு சொல்கிறோம் இல்லையோ இந்த மலையை வழிபாடு பண்ணினா ஏழு தலைமுறைக்கு உண்டான பித்திருக்களை அது நிவர்த்தி பண்ணுவோம் ஏழு தலைமுறை நமக்கு முன்னாடி மூணு நமக்கு பின்னாடி ஒன்று நம்பளை மொத்தம் எத்தனை ஏழு இந்த ஏழு தலைமுறை பித்திருக்களுக்கு உண்டான தோஷத்தை நிவர்த்தி பண்ணி நம் குலத்தை வளர்க்குற அதனால தான் பார்வதி மலைக்கு பிறந்தா பார்வதி பர்வத்தம்னா மலை பார்வதினா மலை மலையரசி இமவான் பெற்ற கோமலமே கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குடையே பர்வதவர்த்தனி ராமர் கும்புட்டுற இடம் சாக்ஷாத் ராமர் கும்புட்டு இடத்துலேயே பர்வதவர்த்தனின்னு தான் பேர் அங்கே மலையை காணும் அம்பாலோட பேர் என்ன பர்வ பார்வதியே போ சாட்சாத் மகால டூ பூஜை பண்ணுறா அன்னங்காரன் பூஜை பண்ணுறா கூந்தச்சி ஓடி வட்டாங்க அப்படி தானே தங்க அவள் பார்வதி எங்க எங்கே வந்துட்டா அப்போ எவ்வளோ விசேஷம் பாருங்கோ இந்த மலைக்கு அதனால் இந்த மலை எல்லா விதத்துலையும் நமக்கு பக்குவம் இல்லைன்னா அந்த பக்குவத்தை என்ன கொடுக்கும் உலகில் செல்வம் இல்லைன்னா அதை என்ன கொடுக்கும் கொடுக்கும் அப்படிப்பட்ட பக்குவத்தை தீபமாக இருந்து உபச்சார பொருளாகவும் இருக்கு பாருங்கள் வாகனமாகவும் இருக்குது பாருங்க அப்படிப்பட்ட உயர்ந்த மலையை அனைவரும் போற்றி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து அடுத்த வார சிந்தனையாக சப்த சமுத்திரம் இந்த சப்த குலாச்சலம் மொத்தம் அடுத்தது சமுத்திரம் அயம் தர்மா உத்தரோத்தரிவது ரஸ்து